நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இன்னும் கொஞ்சம் லெஃப்ட் சைடு, இன்னும் கொஞ்சம் தள்ளுங்க, கொஞ்சம் தள்ளுங்க. லெஃப்ட், லெஃப்ட் சைடு, இல்ல தப்பா சொல்லிட்டேன், ரைட் சைடு, ரைட் சைடு தள்ளுங்க, ரைட், ரைட். ரொம்ப தள்ளிட்டீங்க, கொஞ்சம் லெஃப்ட், லெஃப்ட் சைடு. இப்போ கொஞ்சம் ரைட் சைடு, நான் தான் சொல்றல, ரைட் சைடு. இன்னும் கொஞ்சம் தள்ளுங்க. என்னாச்சு, ஏன் நிறுத்திட்டீங்க? உங்களால முடியலையா? இன்னும் கொஞ்ச தூரம் தானே, ஏன்னா பெட்ரோல் பங்க் இன்னும் வரலையே. இன்னும் கொஞ்சம், கொஞ்ச தூரம் ரைட் சைடுல தள்ளுங்க. இன்னும் கொஞ்ச தூரம் தான், அப்படிதான், அப்படிதான் தள்ளுங்க. இன்னும் கொஞ்சம், அவ்வளவுதான், இன்னும் கொஞ்ச தூரம் தானே. கொஞ்ச தூரம் தானா? சரி, நீயே தள்ளு. நான் தான் முதலியே சொன்னல, என்னால முடியும். நீங்க வாங்க. சக்கரையே சாப்பிடக்கூடாது, இவருக்கு எப்படி பலம் வரும்? பாட்டி, பிளீஸ் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. நெக்ஸ்ட் டைம் நான் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். ஐம் சாரி, ஐம் ரியலி வெரி சாரி. அத்தம்மா, அவ தான் உங்ககிட்ட சாரி கேக்குறாள்ல, நீங்க வெல்கம்னு சொல்லாமே. நீ செஞ்ச தப்ப நினைச்சு இப்ப நீ வருத்தப்படுறேன்னு எனக்கு தோணுது. அதனால ஒண்ணு செய், ஆனா அவ்வளவு சீக்கிரம் ஒன்னு நான் மன்னிக்க மாட்டேன். இந்த சிக்கன் கறியை நீ ராத்திரிக்குள்ள எனக்கு முடிச்சு கொடுக்கணும். நீ செஞ்சிட்டீன்னா உன்னை நான் மன்னிச்சிருவேன். இந்தா. இதுல சிக்கன் கறியா? நீ சொல்ற சிக்கன் கறியை பத்தி நான் சொல்லல, இதுல சிக்கன் கறி வேலைப்பாடு செய்யணும். ஓ, எம்ப்ராய்டரி. ஆனா நாட்ட, நோ, ஸ்ருதிதா கிளம்பிட்டால. இவ்ளோ டிஃபிகல்ட்டியான எம்ப்ராய்டரியை நான் தனியா எப்படி செய்ய முடியும்? அத பத்தி யோசிக்க வேண்டியது நீதான். நீ போன்ல கேட்டு ட்ரைனிங் எடுத்துக்க, இல்லனா அது என்ன சொல்வாங்க? கம்ப்யூட்டர் வச்சிக்கிட்டு அத பார்த்து தெரிஞ்சுக்க. எனக்கு கொஞ்சம் உதவி செய், என்னால முடியல தாயே. தாயே, எனக்கு கொஞ்சம் உதவி செய். அம்மா, எனக்கு உதவி செய்மா, உதவி செய்மா தாயே, என்னால முடியலமா. என்ன பண்ற? வண்டியை ஓட்டவே முடியாது, ஏன்னா வண்டி அசையவே இல்ல. அசையலன்னு சொன்ன என்ன அர்த்தம்? நான் எவ்வளவு நேரம் தள்ளிட்டு இருந்தேன், எவ்வளவு தூரம் தள்ளிட்டு போனேன்? போய் வண்டியில உட்காரு. வாட் த, இப்ப டயர் வேற பஞ்சர் ஆயிடுச்சே. இப்ப என்ன பண்றது? ஆண்டி, என்ன சிக்கன் கறி? என்கிட்ட இதெல்லாம் கேட்காத. எனக்கு இந்த சிக்கன் கறி வேலைப்பாடு பண்ண சாரியை தான் கட்டிக்க முடியும். எனக்கு இதெல்லாம் தெரியாது. இது வரைக்கும் உங்க மாமாவோட ஷர்ட்ல ஒரு பட்டனை கூட தச்சது இல்ல. இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்? ஆண்டி, அப்போ பாட்டிமா எப்படி உங்களை அக்செப்ட் பண்ணாங்க? ஐ மீன், நீங்க பண்ற சாப்பாடா உங்க சாப்பிடறதும் இல்ல, உங்களுக்கு இந்த சிக்கன் கறியும் பண்ண தெரியல. அப்படி இருக்கும்போது மருமகளா உங்களை எப்படி அக்செப்ட் பண்ணாங்க? மிஸ் லாவண்யா, இது என்ன பத்தி யோசிக்க வேண்டிய நேரம் இல்ல.
உன்ன பத்தி யோசி. சிக்கன் கறி எப்படி பண்றதுன்னு யோசி. ஒழுங்கா செஞ்சு முடி. ஓ காட். இப்போ இந்த சிக்கன் கறியை எப்படி மெயின்டெய்ன் பண்றது? டோன்ட் ஆஸ்க் மீ ஸ்டூபிட் க்வெஸ்சன்ஸ். பெட்ரோல் காலி ஆயிடுச்சுன்னு சொல்றேன்ல. நான் இப்போ உங்ககிட்ட கேள்வி கேட்டேன். வண்டி டயரும் பஞ்சர் ஆயிடுச்சு. உடனே எனக்கு வேற வண்டி அனுப்புங்க. நான் என்ன முடியாதுன்னு சொல்றேன். உங்களுக்கு நேரம் ஆகுதுன்னு எனக்கும் தெரியும். அதனால தான் மன்னிப்பு கேட்டேன். காதுக்கு என்னாச்சு? அப்படியா? நீங்க போன் பேசுறீங்களா? எனக்கு என்ன தோணுது? ஷட் அப். நீங்க என்கிட்ட சொல்றீங்களா இல்ல அவங்க கிட்டயா? நான் ஒண்ணு சொல்லல. எனக்கு முதல்லயே தெரியும். என்னைய அப்படி சொல்ல போறீங்க? யூ இடியட். நோ, நாட் யூ அமர். நான் உன்கிட்ட தான் சொல்றேன் சுருதி. கொஞ்ச நேரம் வாய மூடிக்கிட்டு. அமர், கொஞ்சம் சீக்கிரம் வண்டி அனுப்பு. நான் ஹைவேல தான் இருக்கேன். நான் இப்போ என்னோட எக்ஸாக்ட் லொகேஷன் சொல்றேன். ஓகே, இது எல்லாமே உன்னால தான். நான் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். அவங்க கிட்டயா இல்ல என் கிட்டயா? நான் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். ஆ லாவண்யா. ஓ ஹாய் அஸ்வின். நீ டிரைவ் பண்ணிட்டு இருக்கான்னு எனக்கு தெரியும். ஆனா எனக்கு அந்த நாட்டு போறதோட வீட்டு நம்பர் வேணும். இட்ஸ் வெரி அர்ஜென்ட். இங்க ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு. நான் ஒண்ணு வண்டிய ஓட்டல. அவ என் கூட தான் இருக்கா. வாட்? நாட்டு போற ஓ கூட இருக்களா? யா அஸ்வின். அப்படினா அவ கிட்ட கொஞ்சம் போன் கூட. லாவண்யா, நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். லாவண்யா, ஸ்ருதி, ஸ்ருதி. ஹலோ லாவண்யா. எனக்கு எதுவுமே கேட்கல. போனை கொடுங்களேன். அந்த பக்கம் பாரு. சொல்லுங்க ஸ்ருதி. அஸ்வின் கூட எப்படி கார்ல ஏறி போன? நீ இங்க தான இருந்திருக்கணும். அம்மா, நீ அவன் கூட கான்ஃபரன்ஸ்க்கு போற? நான் என்னன்னு சொல்றது இல்ல லாவண்யா. அண்ணா, எனக்கு இப்ப ஒண்ணும் இல்ல. நான் எப்படியே வெளியில வந்துட்டேன். அண்ணா, பெட்ரோல் மட்டும் தேய்ந்து போயிடுச்சு. அஸ்வினுக்கு நம்மளோட பிளான பத்தி எதுவும் தெரியாதுல்ல? இல்ல இல்ல, ஒண்ணுமே தெரியாது. Thank God. அஸ்வினுக்கு மட்டும் ஏதாவது தெரிஞ்சது. நம்ம ரெண்டு பேரோட கதையும் அவ்வளவுதான். சரி, இதெல்லாம் விடு. எனக்கு உன்னோட ஹெல்ப் கண்டிப்பா வேணும். அது என்னன்னா, பாட்டி என்கிட்ட ஒரு துணி கொடுத்திருக்காங்க. அதுல சிக்கன் கறிய செய்ய சொல்லிருக்காங்க. என்னது வீட்ல சிக்கன் கறியா? அதுதான், அந்த ஊசி நூல் எல்லாம் வச்சு துணில எல்லாம் செய்வோமே. சிக்கன் கறி வர்க்கா? பாட்டி உங்கள சிக்கன் கறி வர்க் செய்ய சொல்லிருக்காங்களா? பரவாயில்ல, விடுங்க, செஞ்சு முடிச்சிடல. ரொம்ப சுலபம் தான். உனக்கு இந்த வேலை ரொம்ப சுலபமா இருக்கலாம், ஆனா எனக்கு இல்ல. நாட்டு புறம் ஏதாவது பேசு. அக்கா லவண்யா, நான் எங்க அக்கா கிட்ட சொல்றேன். அவங்களால உங்களுக்கு உதவி செய்ய முடியும். அப்படின்னா உடனே அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ண வீட்டுக்கு அனுப்பு. ஓகே, நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம் லவண்யா. நான் உடனே வீட்டுக்கு போன் பண்ணி பேசுறேன். பேசி முடிச்சிட்டேன். உதவி தேவை. இப்ப நான் அங்க இல்ல, அதனால என் அக்காக்கு நான் போன் பண்ணி பேசணும். எங்க வீட்டு நம்பர் என்னன்னா, ஹலோ அக்கா.
நான் ஸ்ருதி பேசுறேன்க்கா. ஆ நான் வேலைய இங்க வெளியில வந்தேன்க்கா. இங்க வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு. இல்ல இல்லக்கா, நான் நல்லதா இருக்கேன். எனக்கு ஒண்ணும் இல்ல. அக்கா, அது வந்து ஒரு சின்ன வேலை. லாவண்யாவுக்கு உங்களோட உதவி தேவையா? சரி ஸ்ருதி, ஆனா நீ கொஞ்சம் கவனமா இரு. முடிஞ்ச வரை சீக்கிரமா வந்துரு. நான் வெச்சிடுறேன். ஸ்ருதி ஹைவேல மாட்டிட்டு இருக்காளா? வண்டி வேற ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு சொன்னா. ஆனா முடிஞ்ச வரை சீக்கிரமா வீட்டுக்கு வந்துடுறேன்னு அவ சொன்னா. அப்பா, ஸ்ருதி என்ன அந்த அஸ்வின் வீட்டுக்கு போக சொன்னா? லாவண்யாவுக்கு என்னோட உதவி தேவையா? என்ன பிரியா, இப்ப நீ என்ன சொன்ன? அந்த அஸ்வின் வீட்டுக்கு நீ போறத ஒரு நாளும் நான் அனுமதிக்க மாட்டேன், புரிஞ்சுதா? என்ன கொடுமை இது! எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இந்த ஸ்ருதி ஹைவேல போறதுக்கு அப்படி என்ன அவசியம் வந்தது? நான் முதல்லயே சொன்னேன்ல, அவ போன வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சா. அப்புறம் ஸ்ருதி ஒன்னும் தனியா இல்ல, அவ கூட அஸ்வின் இருக்காரு. அவ சீக்கிரம் வந்துருவா. இங்க பாருங்கக்கா, எதுக்கு நீங்க தேவையில்லாம கவலைப்படுறீங்க? உங்களுக்கு தான் தெரியுமே, என்னோட பொண்ணு ஸ்ருதி ரொம்ப பொறுப்பானவன். லாவண்யாவுக்கு வேற ஏதோ முக்கியமான வேலையா? அதனால இப்ப நான் உடனே அவங்க வீட்டுக்கு கிளம்பி போயா? முடியவே முடியாது. சொல்றத கேக்குறியா? அமர், can you hear me? நான் ஒண்ணு வேணும்னே லேட் ஆவறல, damn it. இங்க பாரு. ஹலோ ஹலோ, என்னாச்சு? பேட்டரி தீந்து போயிடுச்சா? என்ன பண்றது? சென்னை ரொம்ப தூரம் இல்லைங்க, வண்டி நிறுத்துங்க, நிறுத்துங்க. சென்னை வரைக்கும் லிஃப்ட் கொடுங்க, ருசியான பக்கோடா தரேன். 1 கிலோமீட்டர் கூட்டிட்டு போனா 1 பக்கோடா தரேன், ஃப்ரீங்க. நிறுத்துங்க, வண்டி நிறுத்துங்க. ஐயோ, நீங்க எங்க போறீங்க? இவ்ளோ சீக்கிரம் நம்பிக்கை இழந்தா எப்படி? யாராவது நல்ல மனசுக்காரங்க கண்டிப்பா நமக்கு உதவி பண்ணுவாங்க. நீங்க வேணா பாருங்க. என்ன, ஏன் நீங்க அந்த பக்கம் போறீங்க? சென்னை இந்த பக்கம் தானே? நான் கடைசியா சொல்றேன், அதனால சொல்றத கவனமா கேளு ஸ்ருதி. என்னோட கான்ஃபரன்ஸுக்கு எனக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு, அதனால நான் கிளம்புறேன். இங்க பாரு, உன்னோட பக்கோடா வாங்கிட்டு யாரும் நமக்கு லிஃப்ட் கொடுக்க மாட்டாங்க, புரியுதா? நீ என் கூட வரணும்னு நினைச்சா நீயும் வா, இல்லைன்னா எனக்கு எந்த கவலையும் இல்ல. நான் எதுக்கு உங்க கூட அங்க வரணும்? என் அப்பா அம்மா ரெண்டு பேரும் ரொம்ப கவலைப்படுவாங்க. அதோட உங்க போன் வேற ஆஃப் ஆயிடுச்சு, பேட்டரி தீந்து போயிடுச்சுல. அவங்க கிட்ட எப்படி நம்ம விஷயத்த சொல்றது? என்கிட்டயும் போன் இல்ல. ஒரு போன் இருந்துச்சு, ஆனா அதையும் நீங்க உடைச்சிட்டீங்க. நான் உங்க கூட இப்ப வரப்போறது இல்ல. Like I said, அது உன்னோட ப்ராப்ளம். நான் கிளம்புறேன், இதுக்கு மேல உன்னோட இஷ்டம். என்ன நிலைமை இது? தனியா இருக்க முடியாதே. அந்த கவர்னருக்கும் என்னை பத்தி கவலையே கிடையாது. நான் இங்கிருந்து போயாகணும். எந்த பக்கம் பார்த்தாலும் காடு. எனக்கு ஸ்ட்ரைக் வேற. ஸ்ருதி, உனக்கு அஸ்வின் கூட போறது தவிர வேற வழியே இல்லைன்னு நினைக்கிறேன். நீ பின்னாடி வந்துட்டு இருக்கேன்றது எனக்கு நல்லா தெரியும். முதல்ல அந்த மரத்துக்கு பின்னாடி இருந்து வெளியில வா. தப்பா சொல்றீங்க. நான் அந்த மரத்துக்கு பின்னாடி இல்ல, இந்த மரத்துக்கு பின்னாடி இருக்கேன். நீ என் கூட வரணும்னு நினைச்சா வரலாம், ஆனா அமைதியா வரணும். அம்மா, நம்ம போற இடம் இங்க இருந்து எவ்வளவு தூரம்? அப்புறம் நீங்க எத்தனை நாள் அங்க தங்க போறீங்க? என்ன வேலைய போறீங்க? கடவுளே,
நான் எப்படி சென்னைக்கு போறது? நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் விஜய். இதுக்கு நான் ஒரு நாளும் ஒத்துக்க மாட்டேன். கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு நாங்க எல்லாரும் அங்க போயிருந்தப்போ அங்க இருந்தவங்க எல்லாம் எப்படி அவமானப்படுத்தினாங்க தெரியுமா? அன்னைக்கு அந்த லாவண்யா நம்ம ஸ்ருதிய என்னெல்லாம் பண்ண நினைச்சா எப்படி எல்லாம் அவமானப்படுத்தினா தெரியுமா? இத பாரு பிரியா, நான் சொல்றதை நல்லா கவனமா கேட்டுக்க. இங்க இருந்து ஒரு அடி கூட எடுத்து வைக்க கூடாது. அம்மா சொல்லிட்டேன். அதெல்லாம் எப்பவும் நடந்த விஷயம் அத்த. இப்ப லாவண்யாவும் ஸ்ருதியும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க அத்த. அதுவும் இல்லாம நம்ம ஸ்ருதி அவங்க வீட்டுல தானே இப்ப வேலை செய்யறா. இங்க பாருங்கப்பா, லாவண்யாவுக்கு ஏதோ முக்கியமான வேலையா? ஸ்ருதி வேற இங்க இல்ல. இப்போ நாங்க போலனா நல்லா இருக்காதல்ல? சரிமா பிரியா, நீ போயிட்டு வா. அப்புறம் ஒரு விஷயம், என்னோட போனை நீ கையில் வச்சுக்கம்மா. அங்க போனதும் எனக்கு கால் பண்ணணும். என்ன, ஒருவேளை ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னா நானே உன்னை வந்து கூட்டிட்டு வந்துடுறேன். போயிட்டு வாமா. நான் போயிட்டு வரேன்பா. ம், நான் வரேன். என்னாச்சு அத்த, ஏன் பிரியா இவ்வளவு அவசரமா கிளம்பி போறாங்க? அத பத்தில என்கிட்ட எதுவும் கேட்காத ஷாம் தம்பி, அத பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. இந்த வீட்டுல இருக்கிறவங்க அவங்கவுங்க இஷ்டத்துக்கு எல்லாம் செய்யறாங்க. எனக்கு எந்த மரியாதையும் கொடுக்கறது இல்ல. யாருக்கு என்ன செய்யணும்னு தோணுதோ அதை செய்யுங்க. நான் எதுலயும் தலையிட மாட்டேன். ஆமா அண்ணி, ஒரு நிமிஷம் இருங்க. வணக்கம். வணக்கம் பா. லாவண்யாவும் உங்க கூட வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. அங்க சில்லுன்னு வீசுற காத்து, நால பக்கமும் காடு, நீங்களும் அவங்களும் அங்க பனி கூட இருக்கும்ல, ரொம்ப நல்லா இருக்கும். கோயம்புத்தூர்ல எதுவுமே கிடையாது. அங்க மழை பெய்யறதே கஷ்டம், அதுவே அதிகம். நீங்க இதுக்கு முன்னாடி அங்க போயிருக்கீங்களா? நில்லுங்க. என்ன உங்களுக்கு கேட்டுச்சா? கேட்டீங்களா? அந்த சத்தம் காட்டுல இருந்து வருதே. கேக்கலையா? கொஞ்சம் நில்லுங்க. இது மாமரம் தானே? மாங்கா இருக்கா என்ன? எனக்கு ரொம்ப பசிக்குது. நான் ஒருத்தி இந்த சீசன்ல எப்படி மாங்கா வரும்? எனக்கு என்ன தோணுச்சுன்னா என்ன, சரி போதும் 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 போதும், கொஞ்ச நேரம் நம்ம உட்காரலாம். நடந்து நடந்து எனக்கு கால் வலிக்குது. ஆய மூடு. ஆனா நான் ஆய மூடுன்னு சொல்றேன்ல. ஆய மூடு, கொஞ்ச நேரம் அமைதியா இரு. உங்ககிட்ட பேசணும்னு எனக்கு எந்த ஆசையும் கிடையாது. நான் எதுக்காக பேசுறேன் தெரியுமா? நம்ம தனியா இல்லன்னு இந்த காட்டு மிருகங்களுக்கு தெரியணும். இங்க இருக்கிற மிருகங்களை ஏமாத்துறதுக்கு தான் இப்படி எல்லாம் பேசுறேன். அஞ்சு நிமிஷம் வாய மூடிட்டு இருக்கியா? ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லனா பாதி சம்பளத்தை நான் கட் பண்ணிடுவேன். பாதியா? 5 minutes. Thank God அபேதியா வரா. சாலரியை கட் பண்ணிடுவேன்னு சொன்னோட வாய மூடிட்டா. இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஹைவேல கனெக்ட் ஆயிடுவோம். ஸ்ருதி, ஐ டோன்ட் பிலீவ் திஸ். நீ எனக்கு பின்னாடிதான் இருக்கேன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் ஸ்ருதி. சீக்கிரம் வெளியில வா. This is not funny. இதுதான் உனக்கு லாஸ்ட் சான்ஸ். மறுபடியும் தேவையில்லாம என்ன வெறுப்பேத்தாத. இப்படி எல்லாம் பண்ணா ஃபுல் சாலரி கட் பண்ணிடுவேன். ஸ்ருதி, Thank you.
ஸ்ருதி